அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதக்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ நாம் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார் தொழிற்சாலை. இந்த நார் தொழிற்சாலையில் இந்த தேங்காய் மட்டையில் இருந்து நார் பிரித்து அதிலிருந்து கயிறு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த இந்த நார் தொழிற்சாலையோட உரிமையாளர் திரு சங்கர் அவர்கள் இதுக்கான விளக்கத்தை நமக்கு கொடுப்பாரு, அதை நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, குவிச்சு வச்சுருக்காங்க உரிச்ச மட்டைகள். இந்த மட்டைகள் பாருங்கள், அந்த மாதிரி மெஷினில் வாரி டிராக்டரு ஒரு ஜேசிபி மாதிரி ஒரு மெஷின் இருக்கு, அதில் அள்ளி பாருங்கள் இந்த மெஷினில் போடுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மேலே கொட்டும்போது அது அப்படியே கீழே ஒரு மெஷின் அதை அப்படியே மேலே கன்வேயர் பெல்ட் வழியாக மேலே கொண்டு போகுது பாருங்கள். அதை பாருங்கள் அங்கே மேலே கன்வேயர் பெல்ட் வழியாக போயிட்டு அங்கே என்ன நடக்குதுங்க சார், வந்து உடச்சி வெளியே வந்து உடச்சி மட்டையெல்லாம் சின்ன சின்னதாக தூள் ஆக்கி வெளியே எங்கே வருதுங்க சார், அதில் அந்த பக்கம் மேலே போகுது பாருங்கள். இந்த வழியாக மேலே போகுது பாருங்கள், அங்கேயும் ஒரு கன்வேயர் பெல்ட் வழியாக தான் போய்கிட்டு இருக்கு. போயிட்டு லாஸ்ட்டாக வந்து அங்கே அங்கே அங்கேயும் பாருங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு அங்கே ஒரு பெரிய கூடை மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுலேருந்து அதுலேருந்து ஓரளவுக்கு நார் மாதிரியே வந்து கீழே கொட்டுது பாருங்கள். இது முழுமையான நார் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு நார் மாதிரி தேங்காய் மட்டையாக போட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி மட்டையாக போட்டது இந்த மாதிரி தூள் தூளாகி ஒரு நார் மாதிரி பகுதியளவு நாராக மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து முக்கியமான ப்ராசஸ் இங்கே தாங்க இருக்குது. இந்த நார்லேருந்து முழுவதும் அந்த பித்து வெளியே வரணும் அப்படின்னா, அதாவது தென்னை நார் கழிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது முழுமையாக வெளியே வரணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. இதை பண்ணுறதுக்கு சிறப்பான பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த பாக்டீரியாக்கள் எப்போ வளரும் அப்படின்னா தண்ணி இருந்தால் தான் வளரும். அதுக்காக பாருங்கள் ஒரு தொழிலாளர் மேலே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, மலை மாதிரி குவிருக்கில் இந்த நார் மேலே தண்ணி பிடிக்காங்க பாருங்கள். இந்த தண்ணியில் அது எத்தனை நாள் வரணுங்க சார், 3 டேஸ் 3-4 நாள் வரைக்கும் அது அப்படியே ஊறி ஊறி இன்னொரு மிஷினுக்கு போகிறதா சொல்கிறாருங்க பாருங்கள். ஏற்கனவே அது நேற்று முந்தானெல்லாம் ஊற வச்சது அந்த பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்துலேயும் குவியிருக்கு பாருங்கள். இது இன்றைக்கி வந்ததில் ஊற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊற வச்ச இந்த நாரெல்லாம் அள்ளி பாருங்கள் இந்த மெஷினில் கொட்டுறாங்க. இந்த மெஷின்லேருந்து அப்படியே இங்கே உள்ள ஒரு ப்ராசஸிங் நடந்து இந்த கன்வேயர் பெல்ட் வழியாக மேலே போகுதுங்க. இந்த கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகிறது தெரியுதுங்களா, கன்வேயர் பெல்ட் அப்படியே பாருங்க மூவ் ஆகுது, அப்படியே மூவ் ஆகி நார் பாருங்க நார் அப்படியே வந்துட்டு மேலே போய்கிட்டு இருக்கு, மேலே போகுது. அந்த ஈரமான நார் மீண்டும் ஒரு தடவை இங்கே ஒரு ப்ராசஸிங்க்கு அப்புறமா மேலே ஒரு பெல்ட் வழியாக மேலே போகுது. மேலே போயிட்டு அடுத்து அங்கே ஒரு பெரிய மிஷினில் உள்ள அது ரோல் ஆகிட்டுருக்குங்க. பரவாயில்ல, பெரிய மோட்டர் பாருங்கள், மோட்டர் பெரிய ரோலர் வச்சுக்குது. அங்கே போயிட்டு நார் தனியாகவும் நார் மேலே போயிட்டுருக்கு, அங்கே போய்கிட்டு இருக்கு, மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த தனியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க பாருங்கள், பித்து தனியாக எடுத்து ஒரு கன்வேயர் பெல்ட்டில் பாருங்கள். இந்த பித்து எதுக்கு பயன்படுதுன்னு நமக்கு தெரியும், இந்த தக்காளி நாற்று விடுறதுக்கு, வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த காயர் பெல்ட் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கீழே போட்டுட்டு அதில் விதைய போட்டு நாற்றுலறோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே நல்ல மக்கிய உரமாகி மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து அதிக அளவில் கொடுக்கக்கூடியது இந்த பித்து. மரத்தில் பயன்படாத பகுதி இல்லைங்க, அந்த மாதிரி இந்த பித்தும் நமக்கு பயன்படுது. இந்த பித்தில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நார் இருக்குது, ஒரு சிறிய அளவு நார் பாருங்கள் தெரியுது, கொஞ்சம் சில நார் இருக்கு, அதெல்லாம் வீணாக போகக்கூடாது இல்லையா, அதுக்காக அதையும் இன்னொரு ப்ராசஸில் போய் பிரித்து எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க பாருங்கள். பிரித்து எடுத்து கன்வேயர் பெல்ட்டில் போயிட்டு கொட்டி மேலே போகுது பாருங்க, மேலே போயிட்டு அங்கே ஒரு ரோல் பாருங்க. அந்த ரோல் என்ன செய்யுது, இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாரையும் நாரை பிரித்து
பித் மட்டும் தனியாகவும் இதுல இருக்கக்கூடிய சில மட்டும் பிரிச்சு எடுங்க. அப்படி எடுக்கும்போது பாருங்க இங்கேயும் பெல்ட்ல தான் மூவ் ஆகிக்கிறேன். இந்த பெல்ட்ல அப்படியே போயிட்டு சுத்தமான பித் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அங்க பித்து இங்கே வர்றது அதுல மிச்சம் இருக்கு நார். இதுல கொட்டுது அங்கே மட்டும் பித்து எதுக்கு பார்த்து நான் ஏற்கனவே இருக்கேன். இந்த நார் கயிறு தயாரிக்கிறதுக்கு காயர் பெட்டு தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய நமக்கு பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த தயாரிக்கப்பட்ட தென்னை நார் பாருங்க, இது கயிறு திரிப்பதற்கு தயாராக இருக்கு பாருங்க. இங்கே இங்கே வந்து நார் கொஞ்சம் ஈரமாக இருக்கு. அந்த ஈரமாக இருக்கிற நாரில் இந்த பெரிய களத்தில் காய போட்டு அந்த மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. குவிச்சு வச்சு பண்டில் பண்ணி அதை அப்படியே சந்தைக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கயிறாகவோ அல்லது சின்ன சின்ன பிரி கயிறாகவோ மாற்றி நமக்கு தேவையான கன்சியூமருக்கும் அப்படியே அனுப்பலாம். நாம் வந்திருக்கிற இந்த ஃபேக்ட்ரியில் இந்த பெரிய இந்த நாரையெல்லாம் பண்டில் பண்ணாமல் அப்படியே கயிறாகவும் சின்ன சின்ன பிரி கயிறாகவும் மாற்றி தான் இங்கே விற்பனைக்கு அனுப்புகிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது மெத்தைக்கு போகக்கூடிய கயிறு. இப்படி நில்லுங்க சொல்லுங்க. இங்கே வந்து இந்த கயிறு பிரித்து மெத்தைக்கு போகுது. அது மெத்தையிலேருந்து வந்து அதுலேயும் டஸ்ட் எதுனா வச்சுனா அது வந்து பஸ் சீட்டு அது மாதிரி சீட்டு இதெல்லாம் போயிருக்கு. சாதாரண பிரி
சொல்லுங்க அது எதுக்கு பயன்படுத்துறீங்க? இது வந்து இந்த கோதுமை செம கட்டுறதுக்கெல்லாம் போகுது சார், வெளியில போகுது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓ அப்ப பஞ்சாப் போகுதுன்றீங்க? இங்க இருந்து பஞ்சாப் வரைக்கும் நமக்கு கயிறு போயிட்டு இருக்கு. இந்த கும்பாரலி பகுதியில் இது ஒரு சாதாரண தொழிற்சாலை அப்படின்னா கூட இங்கேயும் ஒரு ஒரு நாளைக்கு 50-60 பேர் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ பேருக்கு இங்கே வேலை கொடுக்குற மாதிரியும் ஆச்சு, ஒரு ஒரு தொழிற்சாலை நடத்தின மாதிரியும் ஆச்சுங்க. மாணவர்களாக உங்களுக்கு இந்த ஃபேக்டரியோட ஓனர் திரு சங்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தை சொல்லுவாருங்க. எல்லாரும் ஒரு தொழில் போயிட்டு நல்லா படித்து முன்னேறணும். ஒரு 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 ஒருத்தரும் நல்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு